ரக்ஷிதாவுடைய ஹஸ்பண்டான தினேஷ் இப்போ பிக் பாஸ் சீசன் 6க்குள்ள வைக்கர் என்ட்ரி கொடுக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் தினேஷ் இதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 6 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரக்ஷிதா ரொம்பவே நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளேயே ராபர்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, நீ வந்து சரவணன் மீனாட்சியில் நடிச்சிட்டு இருப்பல, அப்பவே எனக்கு உமேல ஒரு கிரஷ், ஸோ இந்த வீட்டுக்குள்ள நீ தான் என்னோட கிரஷ் அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு பக்கம் ரக்ஷிதாவை கரெக்ட் பண்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்காரு. பட் ரக்ஷிதா அது எதுக்குமே ஸ்பேஸ் கொடுக்காம நீங்க எனக்கு அண்ணா மாதிரி அப்படின்னு ரொம்பவே நல்லா அவங்க வந்து சமாளிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் ராபர்ட் மாஸ்டர் அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணாம, சரி நீ எனக்கு தங்கச்சி தானே, அப்ப அண்ணாக்கு ஒரு கிஸ் குடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் மீறுற மாதிரி நடந்திருந்தாரு. அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து வெளியே இருக்கிற ரக்ஷிதாவுடைய கணவரான தினேஷ் அதை பார்த்து அவருடைய ரியாக்ஷன் என்ன, அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள ரக்ஷிதா எப்படி பிளே பண்றாங்க அப்படிங்கறத இப்ப ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு. அப்பதான் வைல்ட் கார்டில் நீங்க என்ட்ரி கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு, இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி இருந்தாலுமே நான் உள்ள போனாலும் எந்த விஷயங்களுமே மாற போறது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நான் ரெண்டு சீரியல்ல கமிட் ஆகிருக்கேன், அதோட வேலைகள் எல்லாமே இருக்கு, அதை விட்டுட்டு என்னால பிக் பாஸ்ல கலந்துக்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசின தினேஷ், ரக்ஷிதா ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, ராபர்ட் என்னதான் அவர் வந்து ட்ரை பண்ணாலுமே ரக்ஷிதா அவங்க ரொம்ப பிரில்லியண்டா எதுக்குமே ஸ்பேஸ் கொடுக்காம அவ்வளோ அழகா அவங்களோட கேமை பிளே பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவங்க வந்து ஃபைனல் வரைக்குமே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னும் தன்னோட மனைவியான ரக்ஷிதாவை பத்தி அவ்வளவு பெருமையா பேசியிருக்காரு தினேஷ். அண்ட் அவங்கள விட்டு கொடுக்காம பேசினது இங்க பல மக்களுக்குமே ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அண்ட் ரக்ஷிதாவுமே பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த உடனே தன்னுடைய கணவர் கூட சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சில ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாலும் தினேஷ் அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி தான், ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டை ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு சண்டையினால நாங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சிருக்கோம், பிரிஞ்சிருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது, கண்டிப்பா அந்த விஷயத்த நாங்க ரெண்டு பேருமே உணர்ந்து ஒண்ணு சேருவோம் அப்படிங்கறது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. ஆயிஷாக்கு வந்து நான் ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன், பிகாஸ் அப்பா அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு, ஸோ கேரளாலேருந்து வந்தாங்க ஓகேங்களா, ஸோ அவங்க ஃபேமிலி சூழல் கீழெல்லாம் இருக்கும், பட் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் கூட ஆட் பண்ணியிருந்தாலும் ஓகே அவங்களுக்கு ஒரு ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் வந்து இங்கே இவங்களுக்கு இந்த ஒரு பாத்வே கரெக்டாக அமைச்சிக்கிட்டாங்க. இப்போ இந்த வாரம் வந்து பயங்கரமாக ஒரு சண்டை வந்துச்சு அசீமுக்கும் அவங்களுக்கும், ஸோ அதில் அவங்க ரியாக்ட் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருமே பட்டுன்னு எப்படி வாடின்ற ஒரு ஃபீல் வந்து, அது என்னென்னா பேச தெரியாதவங்க பேசுறது மாதிரி, அது ஒட்டவர் லைக் அவங்க வே ஆஃப் டாக்கிங்காக வந்து கத்துறது, ஷி வாஸ் ரியல். ஆயிஷா வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படி பயங்கரமாக வந்து ஏறிட்டு வராரு. ஆனால் அசீம் அதே பாயிண்ட்டில் ஒன்று இல்லை, இது என்னோடய பாயிண்ட், நான் என்னோடய இந்த இடத்துல யாரெல்லாம் தகுதி இல்லை நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா, உங்களுக்கு ஏதோ பாயிண்ட் தான் அங்கே போய் நின்று பேசுங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிருக்கு. அதை புத்திசாலமாக புரிஞ்சிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் புரிஞ்சிக்கிட்டா அசீமை காலி பண்ணலாம். ரச்சிதா இன்னொரு அவங்களோட ஃபேஸே காட்டலை, அந்த ட்ரூ ஃபேஸே இல்லை, அவங்க வந்து சேஃபாக இருக்காங்க. ஆக்சுவலி விக்ரமன்லாம் வந்து இவர் வந்து எதுவுமே ஒரு சீண்டாம இருந்திருந்தாருன்னா, ஏன்னா இவங்களுக்கு ஒரு கால்குலேஷனே தெரிலன்னு நான் சொல்லுவேன். விக்ரமனோட இது வந்து என்னென்னா, அவர் 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 அவரோட பொசிஷனுக்கு அவர் கரெக்டாக ப்ளே பண்ணுறது விக்ரமன். என்னென்னா அவர் நோண்டிட்டாருன்னா அவர் வார்த்தையை எங்கேயுமே விட மாட்டார். அவர் பதில் இந்த கோளாறுலாம் பார்க்கும்போது ஆர்வ கோளாராக இருக்குன்றது, இந்த மாதிரி எல்லாருமே ஒரு கோளாராக இருக்காங்களேன்றது ஒரு மைண்ட் செட்டு. தனலட்சுமி ஆயிஷாவை யூஸ் பண்ணிக்கிறாங்களேன்னு தெரியாது, பட் ஆயிஷாவுக்கு ஒரு டீம் வேணும். ஆயிஷாக்கு தென்னை பிடிக்கலன்றது கிளீனாக தெரியுது. இப்போ எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் ஜென்லி ஆயிஷா போட்டுருவாங்க. நேர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து செல்லம்மா வந்து அமுல் பேபி அப்படின்னு வந்து தமிழ்நாடே கூப்பிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கூட விஷ்ணு விஜய் தான் இருக்காரு. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கங்கள் அண்ட் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ சத்யா சீரியல் ரொம்ப வருஷம் வந்து டிராவல் ஆன ஒரு சீரியல், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சீரியல் வந்து முடிஞ்சிருச்சு, எப்படி இருக்கு, உங்களுக்கு மிஸ் பண்ணுறீங்களா? ஆ, சத்யா வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட், ஃபஸ்ட்டு ஒரு லைஃப்பில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து போயிட்டுருப்போம், சடனாக ஏதாவது ஒரு சேஞ்ச் ஓவர் ஷிஃப்ட் அப்படி நடக்கும் லைஃப்பில். ஸோ ஒரு பாஸ், எனக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு பாஸ் கிடச்சி ஒரு இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் வந்து இப்படியா அப்படியா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். நம்ம ஒரு படங்கள் பண்ணியிருப்போம், அது ஓடி இருக்காது, ஃப்ளாப் ஆகிருக்கும். ஓகே, நம்ம ஆக்டிங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டைப்பில் பண்ணியிருப்போம் பர்ஃபார்மன்ஸ், அதை
இன்னும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி நம்ம நடிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. லேர்னிங் ப்ராசஸ்ஸு. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் கிடச்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து சத்யா. ஸோ இதில் வந்து ஐ வாஸ் க்ரூம்ட் பெட்டர் தென் பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம். அது தாண்டி வந்து அது முழு தேங்க்ஸ் அந்த ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தமிழ்தாசன். நான் தமிழ்தாசன் தான் போனோம், பிகாஸ் அவர் இல்லைன்னா சத்யாவில் நான் இல்லை. ஸோ தாண்டி நான் இந்த கரெக்டாக இந்த கேரக்டருக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன்ல, இது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் யூஸ் மீ பர்ஃபெக்ட்லி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இப்போ அந்த சீரியலேருந்து உங்களுக்கு நிறைய லவ் கிடச்சிருக்கு, நல்ல ரீச் கிடச்சிருக்கு. பட் ஸ்டார்டிங்கில் வந்து அது கொஞ்சம் ஒரு புதுவிதமான ஒரு ஸ்கிரிப்டாக வந்து இருந்துச்சு. ஒரு டாம் பாய் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்களை வந்து நீங்கள் லவ் பண்ண, நீங்கள் வந்து கொஞ்சம் க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ண அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரீச் ஆகிடுச்சு. பட் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து இருந்துச்சா எப்படி போவோம் அப்படின்னு? ஆ, பிகாஸ் அவர் என் தமிழ்தாசனை வந்து எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த நாட் வந்து இங்கே இருக்கும், இந்த இந்த இது ப்ளே பாருங்கள் பாரு, இந்த லைன் ஒரு ஒரு போக்கல் கொத்தான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு நாட்டை எடுத்தாங்க. ஸோ அதை இது பாரு இந்த லைன் அப்படின்னு போது நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதாவது நம்ம ஒரு ஒரு கதையை பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா, இதில் நம்ம கேரக்டர் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், நம்மளோட பார்ட் எப்படி இருக்குது, நம்ம என்னெல்லாம் இதில் வந்து எப்படி ஆட் ஆன் ஒரு எப்படி சொல்ல சர்வீஸு சொல்லுவாங்க தெரியுமா, இதில் நம்ம இதை நம்மளுக்கு ஒரு பாத்வே கொடுத்துருப்பாங்க, இதுக்கு நம்ம வந்திருக்கோம், நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும்ல, அவங்க ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்தா தான் அது இட் வில் பி நோட்டிசபிள், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் ரோல், பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டிலே ஒரு விஷயம் நடக்கும், எனக்கு ஸ்கிரிப்டில் நடக்காது, நான் அங்கே உருவாக்குனதான் உண்டு. நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணுங்க. ஆமாம், அங்கே ஸ்பாட்டில். ஸோ அதுதான் ஒரு விஷயமே, ஏன்னா அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ எனக்குன்னும் போது ஒரு ஒரு நான் வந்து அடிஷ்னலாக ஒரு ஒரு ஸ்டெப் போய் பண்ணணும். அது எந்த சீனாக இருந்தாலுமே நான் அது அதிகமாக அதை புரிஞ்சுக்கிட்டு இதில் எல்லா சீன்ஸுமே ஒரு எமோஷன்ஸ் ட்ராவல் ஆகும். சின்ன ஒரு அது ஒரு இப்போ 4 மினிட்ஸ் ஒரு சீன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1 மினிட்ல உங்களுக்கு ஸ்கோரிங் மேட்டர் இருக்கும், ஒரு ஒரு எமோஷன் ஒன்று ட்ராவல் ஆகிருக்கும், ஒரு மியூசிக் ஒரு பார்த்துருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், அங்கே ஒரு விஷயங்கள் நடக்கும் எல்லா சீன்ஸ்லையுமே. அதை கரெக்டாக சென்ஸ் பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து விஜய் டிவியில் வந்துருந்தீங்க, இப்போ ஜி தமிழ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவியில் வந்து ஒர்க் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு சேனல் பற்றி வந்து சொல்லுங்கள், அதில் உங்களுக்கு கிடைச்ச அந்த லவ் அண்ட் அப்ரிசியேஷன் பற்றி. எனக்கு ஆல்வேஸ் ஃபேவர் வந்து ஃபேவரட் சேனல் அப்படின்னா ஸ்டார் தான், பிகாஸ் என்னென்னா என் லைஃப் அங்கே தான் ஆரம்பிச்சது. எனக்கு எங்கள் லைஃப் அங்கே தான் ஆரம்பிச்சது. அது ஓவர் இட் இஸ் அவன் தே ஆர் மை ஃபேமிலி. ஓகே, எனக்கு வந்து ஒரு பாத்வே கொடுத்தாங்க. நம்ம சொந்த வீடை மறப்புமா, உங்கள் உங்கள் ஊர் எது? சென்னை தான். நேட்டிவ்? நேட்டிவ் சென்னை தான். நீ சென்னை பொண்ணு. ஓகே, அதுமாரி இப்போ ஒவ்வொருத்தருக்கு இப்போ சார் இப்போ அவர் கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஊர் சொல்லுவார். எப்போவுமே சொந்த ஊர் சொந்த ஊர் தான்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, ஏன்னா பிகாஸ் தே ட்ரீட்டட் மீ ஃப்ரம் ஒரு காலேஜ்லேருந்து நான் ஒரு ஜாப் போகும்போதும் சரி, எனக்கு ஒரு விஷயத்த பேட்டிங்கில் நான் பண்ணும்போதும் சரி, என்னை என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஷ்ணு விஜய்க்கு வந்து எப்போதுலேருந்து இந்த ஆக்டிங் மேலே ஒரு பேஷன் ஒன்று வந்து உருவாச்சு? அது வந்து ஆக்டிங் மேலே பேஷன் வந்து அது ரமணன் சார், ரமணகிரி வாசன் சார் தான் அதுக்கு வந்து அதுக்கு ஃபுல் கிரெடிட் அவர் தான். பிகாஸ் அவர் வந்து பயங்கர ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு பர்சன். இப்போ ஒரு சேனல் பிஸ்னஸ் ஹெட்டாக இருக்கலாம், இல்லை பயங்கர ஹியூமர் சென்ஸ் உள்ள பர்சன், ஜாலியாக எப்போ பார்த்தாலும் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாள் அப்படி ஜாலி பர்சன் அவர். அவர் என்னை வந்து நார்மலாக கேட்கும் போதே என்னடா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் பண்ணுறியா அப்படின்னு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒர்க் நான் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கேட்கும் போது நான் வந்து சார் சும்மா கலாய்க்காதீங்க யூஸ்வலாக இருக்கும்ல, ஆனால் பட்டு எல்லோரும் மனசுலேயும் இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் கூட இப்போ அவரே இப்போ இருக்க கேமராமேனாக இருக்காருனா அவரோட ப்ரொஃபஷன் அப்படி அது பண்ணிகிட்டு இருப்பேன், வேலையை பார்த்துட்டுருப்பேன். சடனாக அவர் வந்து ஒரு உங்கள் உங்கள் சேனலில் ஹெட் வந்து இதே ஒரு சின்ன இதுக்கு பண்ணுறியா நடிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே அவர் வேணான்னு சொல்லுவார், பட் இருந்தாலும் அவர் கூட ப்ளஷ் பண்ணுவார், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தோணும் இருக்கும், அதை சும்மா தானே பண்ணலாமே அப்படின்னு ஒன்று தோணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து நான் போய் அவர் கேட்ட உடனே நான் வந்து பிரதீப் சார்ட்ட போய் கேட்டேன், பிரதீப் அண்ணன் போய் கேட்டேன், லைக் நான் இந்த மாதிரி கேட்குறாங்க ரமணன் சார் கேட்குறாரு ரமணன் அப்படி சிரித்தார் உடனே, சரி ஓகே பண்ணுமா சிப்பா பண்ணுப்பா அப்படி. அந்த ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அது ரெண்டுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அவர் சொன்னார், ஆனால் பட் யாருமே என்னை வந்து நீங்கள் இதுவெல்லாம் பார்க்கல, என்னை அவங்க தம்பியாக பார்த்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு சரிப்போ அதனால் வா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதேமாதிரி எனக்கு நிறைய இதுவும் சொல்லுவாங்க,
ஃபீட்பேக் சொல்லுவாங்க. எனக்கு நடிகத்தெல்லாம் நடிகத்தல டே என்னடா பண்ணுற மனத்தை வாங்குற அப்படி. அது அதுதான் என்னோட மோட்டிவேஷன். பிகாஸ் நான் யாருமே ஃபேக் பீப்புளை வச்சிக்கல. Thank you.